அலாமலை தளவர அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் வாட்ஸ்அப் மூலமாக சில சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் கானத்தூர்லேருந்து சகோதரர் ஜலாலுதீன் அவர்கள் சில கேள்விகள் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா அப்படி எல்லாவுடைய தூர காலத்தில் வந்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேறு ஒரு சதரவை கேட்டதாக இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்குறாங்க இது ஏன் இப்படி கேட்கப்படுதுன்னு கேட்டால் பொதுவாக தமிழகத்தில் தௌஹீது பள்ளிகளில் மட்டுந்தான் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சுண்ணத்து மாற்று பள்ளிவாசல்களில் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படி அனுமதிக்கிறது ஒரு பாவமாகவும் குற்றச்செயலாகவும் அவங்க சில பேர் பிரச்சாரமும் பண்ணுறாங்க பெண்கள் பல பேர் வந்து சினிமா தேட்டருக்கு போகிறாங்க தர்காக்களுக்கு போறாங்க இதை பற்றி எல்லாம் வந்து கடுமையாக விமர்சிக்காதவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் குழப்பம் வந்துடும் ஃபித்னா வந்துடும் என்றெல்லாம் பேசுறத நம்ம பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் காலத்துல பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி இருந்ததா இல்லையா இன்னைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் இவங்க அந்த மாதிரி தடுக்கிறது பெண்களை பள்ளிவாசலுக்கு வரவிடாம தடுக்கிறது அதை தேவையில்லாமல் விமர்சிப்பதெல்லாம் தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து துல்வலாம் அதுக்கு வந்து மார்க்கத்தில் அவங்களுக்கு அனுமதி இருக்குது என்று நம்ம தெரிந்து கொண்டோமே ஆனால் அது இரவு தொழுகையில அப்படி கலந்துக்கறலாமா ஜும்மாவில் கலந்துக்கிறலாமா சுப்புல கலந்துக்கரலாமாங்கிற கேள்வியே இல்லை எல்லா தொலகையிலும் கலந்துக்கலாம்னு அனுமதி இருந்தால் எல்லா தொலகிலுமே தான் நம்ம செய்யலாம் கலந்துக்கறலாம் இரவு தொழுகைக்கு நேரடியாக ஆதாரம் இருக்காண்டு நம்ம அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை நம்ம செய்யக்கூடிய சில செயல்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய சொல்லு ஆதாரமா இருக்கும் அதே நேரத்தில் எல்லாத்துக்குமே அவங்களுடைய சொல்லுதான் ஆதாரமா இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்க வேற சில விஷயங்களுக்கு நபிசல்லா உலிசுடைய அங்கீகாரம் மட்டும்தான் இருந்திருக்கும் அவங்களுடைய சொல்லு இருந்திருக்காது செயல் இருந்திருக்காது மூணுமே நமக்கு மார்க்கத்தில் மார்க்கத்துல உள்ளதுதான் நபிசல்லா சங்கமுடைய சொல்லு அவங்களுடைய செயல் அவங்களுடைய அங்கீகாரம் மூணுமே அது வகிதான் தான் அல்லாவுடைய தூதர் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அதை அவங்க நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்ப அந்த வகையில பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வரலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா நவீனாயும் செலவாவுடைய சொல்லும் அவங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு வர விடாம தடுக்கக்கூடாது இப்படின்னு சொல்றாங்க பெண்கள் பொதுவாக வீட்டில தான் இருப்பாங்க யாருடைய ஒரு அண்டர்டேக்கிங் தான் அவங்க இருப்பாங்க ஒரு அதிகாரத்துக்கு கீழே தான் இருப்பாங்க ஒன்று தாப்பனு கீழே இருப்பாங்க இல்லாட்டி கணவனு கீழே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஒருவருக்கு அனுமதி கேட்டா அவங்கள தடுக்காதீங்கன்னு அல்லாவோடி தூர் சொல்றாங்க சைகுள் புகாரில ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது நம்பர்ல நீங்க பாக்கலாம் புகாரிலாம் தமிழாக்கம் ஏழு பாகமும் தமிழாக்கம் வந்துருச்சு இப்ப இதுல என்ன ரசோசன் அவங்க என்ன சொல்றாங்க இதஸ்தாதனத்து இமராத்து அகதிக்கும் இழல் மசீதி உங்களில் ஒருவருடைய வீட்டு பெண் மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை ஒருத்தருடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டால் அவங்கள நீங்க தடுக்காதீங்க இப்படி நவீனாயம் செல்ல லா ஒளீஸ்வரனு செய்யறாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அதை தடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நவீகாயம் செல்ல லா அவங்களுடைய காலத்துல பெண்களுக்கு உள்ள அந்த அனுமதியை பயன்படுத்தி பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு கணவன்ட்டு அனுமதி கேட்பாங்க அனுமதி கேட்டு தான் செய்யணும் பள்ளிவாசல் உட்பட எங்கே போறதா இருந்தாலும் பெண்கள் அனுமதி கேட்டு தான் கணவன்ட்டு அனுமதி கேட்டு தான் அவங்க வந்து வெளியே வரணும் டெய்லி போகக்கூடிய ஒரு நிக சில சந்தர்ப்பங்கள் இருக்கும் சில வேலைகள் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அதை கேட்க வேண்டிய தேவையில்லை டெய்லி பிள்ளையை வலி கொடுத்து கூட போவாங்க மார்க்கெட் போவாங்க அதுக்கெல்லாம் ஒரு தடவை உங்கள் கணவன்ட்டு அனுமதி வாங்கி வச்சுக்கிற வேண்டியது தான் அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு வரும்போதும் அப்படி அனுமதி வாங்கி வச்சுக்கிறணும் அப்படி பள்ளிவாசலுக்கு அவங்க அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுங்க இப்படின்னு நல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த அனுமதியை பயன்படுத்தி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஒருவருக்கு அனுமதி இருக்கிறது என்ற இந்த அனுமதியை பயன்படுத்தி பெண்கள் அல்லாவுடைய தூர காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துருக்குறாங்க பள்ளிவாசலில் பள்ளிவாசலுக்கு வராமல் அவங்க வீட்டில் தொழுதாலே தான் அவங்களுக்கு வந்து ஜமாத்து கடமையெல்லாம் கிடையாது பள்ளிவாசலுக்கு வருவதும் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்தா துழுவணும் அப்படின்னு சொல்லப்படலை ஆனாலும் பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றதுனால உள்ள நன்மைகள் பள்ளிவாசல் அல்லா விருப்பமான இடம் அங்கே காத்திருக்கிறனால துளுகைக்காக காத்திருக்கறனால உள்ள நன்மைகள் அங்கே நிறைய குரான் வசனங்களை ஒரு இமாமை பின்பற்றி துளுதோமையானால் நிறைய குரான் வசனங்கள் ஓதுவாங்க நம்ம தொழுதால் ஒரு சின்ன சின்ன சூறாக்களம் தான் ஓதி தொழுவோம் பள்ளிவாசலுக்கு போனால் பெரிய பெரிய சூறாக்களம் நம்ம கேட்கலாம்ங்கிற ஆர்வத்தில் இன்னும் பல நன்மைகள் பள்ளிவாசலுக்கு வரனால இன்னும் பல நன்மைகள் அவங்களுக்கு இருக்குது அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஜமாத்தாக ஒரு தனி நபராக துல்வதை விட ரெண்டு பேராக துளுவுறது சிறந்தது ரெண்டு பேரா துளுகிறதை விட நாலு பேராக துளுவுறது சிறந்தது இப்படியெல்லாம் ஜமாத்தருடைய தொழுகைக்கு ஒரு சூழ்ராசில் அவங்க வந்து சிறப்பு சொல்லியிருக்கிறாங்கல்ல தனியாக துளுவுறதை விட ஜமாத்தா துளுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நன்மை எல்லாம் ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் கிடைக்கணும் என்று ஆர்வப்பட்ட சகாபிய பெண்கள் அவங்க வந்து அல்லாவுடைய தூர் காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து ஐவேளை துலகையிலுமே கலந்துக்கிட்டுறாங்க புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் எட்நூற்றி முப்பத்தி ஏழாவது நம்பரில் உம்முசல்லமார் இல்லை அவங்க அறிவிக்கிறாங்க கான ரசூல்லாய் சல்லாஹ் அலிசல்லம் இதா சல்லம காமன்சா ஹீன்துலி தஸ்லீமஹூ மக்கத்த எசீரன் கபுலா யகும நபிகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த உடனே பெண்கள்லாம் வந்து ரசூல்லா சலம் அவங்க செலாம் கொடுத்து முடித்த உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க அல்லா வடித்தவர் வந்து என்ன செய்வாங்க சலாம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்த உடனே பெண்கள் வந்து உடனடியாக களைஞ்சி போயிடுவாங்க ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஒரே நேரத்தில் வெளியே வர்றதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி அல்லாவடி தூரம் என்ன செய்வாங்கன்னா முதல்லையே பெண்களை களைஞ்சி போக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வழிகாட்டு இருக்கிறாங்க அதனால் ஆண்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் களைஞ்சி போயிருக்கிறாங்க இதை வந்து ஆண்களை கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லுவாங்க அல்லாவடித்தூர் நீங்கள் எரிங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லுவாங்கன்னா அவங்களும் உட்காந்துருப்பாங்க அப்போ பெண்கள் வந்து என்ன செய்வாங்க எல்லாவடி தூர் காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஆண்களுக்கு பின்னாடி வந்து தொழு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நபி சல்லா அலுவலாம் அவர்கள் வந்து பெண்களுடைய வரிசையை பற்றி சொல்லி காட்டுறாங்க ஹைரு சுஃபூஃபி ரிஜாலி அவ்வளுகா வ ஷர்ரிஹா ஆஹிருகா வ ஹைரு சுஃபூஃபி நிசாயி ஆஹிருகா வ ஷர்ரிகா அவ்வளுகா எல்லா விட துரு சொல்கிறாங்க ஹைரு சுஃபூஃப் சுஃபூஃபி ரிஜாலி அவ்வளுகா ஆண்களுடைய வரிசையில் சிறந்தது அதனுடைய ஆரம்ப வரிசை ஃபஸ்ட்டு வரிசை ஆண்களுடைய வரிசையில் கெட்டது வ ஷர்ருகா ஆஹிருகா அதில் கெட்டது கடைசி வரிசை ஃபர்ஸ்ட் வரிசைக்கு தான் வரக்கண்ட செய்யணும் அவங்க முயற்சி பண்ணணும் வ ஹைரு சுஹூஃபின் நிசாயி ஆகி பெண்கள் வரிசையில் சிறந்தது அதில் கடைசியாக உள்ளது வ ஷர் அவ்வளவுகா அதில் வந்து கெட்டது ஃபஸ்ட்டு சஃப் என்று அல்லாவடி தூரணம் செய்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முன் சஃபில் வர்றதுக்கு போட்டி போடக்கூடாது அவங்களுடைய வரிசையில் சஃப்ளை சிறந்தது எது கடைசி அவங்க நிற்கிறது ஆண்களுக்கு பின்னாடி நிற்கிறது தான் அவங்களுக்கு சிறப்பு என்று பெருமான சலால் அவருடைய சிலம் என்ன செய்யறாங்க ஆண்கள் என்பவர்கள் முன்னாடி நிற்கணும் அதுக்கு பின்னாடி பெண்கள் நிற்கணும்னு அப்படி என்ன செய்யறாங்க வழி பெண்களுடைய வரிசைங்கிறது கடைசி வரிசை ஆண்களுக்கு பின்னாடி உள்ள வரிசை அதுதான் அவங்களுக்கு சிறந்த வரிசை என்று அல்லாவுடைய தூரணம் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்கண்டா இது எதை காட்டுது ஆண்களுக்கு பின்னாடி சஃபாக நின்று பெண்கள் துழுவலான்றதுனா காட்டுது அவங்க சஃல வந்து கடைசியா உள்ள சஃப் தான் சிறந்த சஃபுங்கிறத காட்டுதா இல்லையா அதே மாதிரி வந்து நபீ அலிம் சல்லாஹ் அலிஸ்ஸம் அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பெண்களுக்கு சொல்லி தர்றாங்க என்ன சொல்கிறாங்க அ தஸ்பீகுல் ரிஜாலி ஒ தஸ்வீ நிசா புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி மூன்றாவது நம்பரில் இதை பார்க்கலாம் அதாவது இமாம் வந்து துளு வைக்கிறாரு துளு வைக்கும்போது இமாம் வந்து ஏதாவது தவறு செஞ்சிடறாரு அத்தையாத்திர உட்காரதுக்கு பதிலாக எந்திரிச்சிடுறாங்க அதே மாதிரி வந்து நாலு ரக்காத்துக்கு பதிலாக மூன்று ரக்கா துளு வச்சிட்றாரு இந்த மாதிரி இமாம் ஏதாவது மிஸ்டேக்கு பண்ணால் இப்போ ஆண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் க சுபானல்லான்னு சத்தம் போடணும்

இமாம் தவறு செய்தால் ஆண்கள் சுபானல்லான்னு சத்தம் போட்டு அவங்களுக்கு இமாமுக்கு தவறை சுட்டி காட்டுற மாதிரி பெண்கள் என்ன செய்யணும் கைகளால் சத்தத்தை எழுப்பி அவங்களுக்கு வந்து அதை உணர்த்தணும் இமாமுக்கு உணர்த்தணும் இப்படிங்கிற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பள்ளிவாசலில் மாதிரி நீங்கள் புகாரியில் பார்க்கலாம் எழுநூத்தி ஏழாவது நம்பரில் நவீன்லாசன் சொல்லி காட்டுறாங்க அபு கத்தாதார் அணியில் அவங்க அறிவிக்கிறாங்க இன்னியில் அஹூஃபி சலாத்தி ஒரு இது ஃபீஹா ஃபாஸ்ம புகா சபி ஃபாதர் ஜவ்வதுஃபி சலாத்தி கராஹியத்தை அன் அசுக்கலா உம்மிஹி நான் தொழுகையில் அல்லாப்படி தூர சொல்கிறாங்க நான் தொலகையில் நீண்ட நேரம் துலக வைக்க வேண்டும் என்று நினைத்து துலுகையில் நிற்பேன் ஆனால் குழந்தையினுடைய அழுகுரல் சத்தத்தை நான் கேட்பேன் அப்படி கேட்கும்போது உடனடியே என்னுடைய தொழுகையை வந்து நான் சுருக்கிக்கிறேன் ரொம்ப பெரிய சுரவோதனம் போய் நின்றாலும் அந்த தாயாருடைய மனசு கஷ்டப்படுமே அந்த தாயாருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய தொழுகையை வந்து சுருக்கி கொள்வேன் என்று பெருமனார் செல் அல்லாவுடைய செலவன் சொல்லி காட்டுறாங்க இதில் என்ன விளங்குது அல்லாவுடைய தூர காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க கை குழந்தையோடு வந்திருக்கிறாங்க ஒரு குழந்தை அழுதுச்சின்னா தாய்க்கு கஷ்டமாக தானே இருக்குது பாலுக்கு அழுவுதா இது கடிச்சு அழுவுதா என்று அது அதனுடைய தேவையை உணரணும்ல பார்க்கணும்ல தாய்க்கு வந்து தொழுகையில் கவனம் இருக்காது அதனால அல்லாவடித்தூர்னு செய்கிறாங்க அந்த தாய்க்கு சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தொலுகையை வந்து நான் சீக்கிரமாக சுருக்கி முடிச்சுருவேன் என்று நபி சல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்கட்டா அல்லாவோடி தூர் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரதான் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி புகாரில் நீங்கள் பார்க்கலாம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நம்பரில் ஆய்சார்கள் இல்லை அறிவிக்கிறாங்க ஆத்தமா ரசுல்லாய் சல்லா அலிசல்லம் ஃபில் இஷாயி ஒரு தடவை அல்லாவோடி தூர் வந்து இஷா துலுகையை தாமதப்படுத்தினார்கள் இஷா ஜமாத்துக்கு வர்றதுக்கு லேட் பண்றாங்க ரசோல்லா இஸ்லம் அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருந்துருவா உங்களுக்கு ஹத்தா நாதாக உமர் உமர்லீலா அவர்கள் வந்து அல்லாவோட தூரை வந்து கூப்புடுற வரைக்கும் அல்லாவோடைய தூர் தொழுகைக்கு வந்து தாமதப்படுத்துனாங்க இஷாவை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வந்து தொழுவலாம் இஷா வந்து அல்லாடி தூர் லேட் பண்ணியிருக்கிறாங்க மற்ற துலகைகளை எல்லாம் ஆறு மணி நேரத்தில் தொழுவிருக்குறாங்க தொழுகிறதுக்கு ஆர்வம் போட்டிருக்கிறாங்க இஷா துலுகையை அவங்க தாமதப்படுத்திருக்குறாங்க இப்போ உமர் இல்லா வந்து கூப்பிடுறாங்க எல்லாவு தூதரே கது காமன் வசிபியான் சிறுவர்கள் குழந்தைகள்லாம் தூங்கிற தூங்கிட்டாங்க அதனால் நீங்கள் வாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலில் வந்து தூங்கி வழிகிறாங்க தொழுகைக்க வேண்டி காற்று கிடக்கிறாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஃப ஹரஜ் ரசூல் அஹ் சல்லா அலை சொல்லம் அல்லாவுடைய தூர் வந்து உடனே அவங்க வெளியே வர்றாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க ஃப காலை அப்பொழுது சொல்கிறார்கள் இன்ன ஊலை ஆகதும் இன்னும் அகலில் அருந்தி யுசல்லி ஹாதி சலாத்த கைரக்கும் கை ரக்கும் உங்களை தவிர இந்த தொழுகையே இந்த பூமியிலேயே இந்த நேரத்தில் யாரும் தொழக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாவுடைய துருணை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ நவியல்லாயும் சல்லா அலையுல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் இஷா துல்கையை வந்து என்ன செய்கிறாங்க அவங்க தூங்குகிற நேரமெல்லாம் வந்துடுது பெண்கள் வந்து பழிவாசலில் காற்று கிடக்குறாங்க ஆண்கள் காற்று கிடக்குறாங்க சிறுவர்களும் வந்து வந்திருக்குறாங்க எல்லாரும் இரவுல தூங்கி வழிகிற அளவுக்கு அல்லவெடுத்த ஒரு லேட் பண்ணுறாங்க அப்போ இரவு நேரத்தில் பெண்கள் பழிவாசலுக்கு வருதனை செஞ்சாங்க இந்த அகதிசையையும் நம்ம என்ன செய்கிறோம் புகாரியில் பார்க்குறோம் இரவு நேரத்தில் இரவு துல்கையில் கலந்துக்கிற அம்மா கேட்குறீங்கல்ல இஷாவில் கடைசி நேரத்தில் ரசோல்லான்னு செய்கிறாங்க இஷாங்கிறது இரவுல பாதி வரைக்கும் இருக்குன்ட்டு அல்லாவடி தூரம் சொல்கிறாங்க இப்போ மகரிப்பு இரவுனுடைய ஆரம்பம் அப்படின்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் இஷாவுடைய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் என்னென்ன செய்கிறாங்க ரசூல்லா சலாம் அவர்கள் வந்து பெண்கள் வந்து தூங்குற நேரத்தில் வந்து இஷா துலுவையை வந்து அது வரைக்கும் தாமதப்படுத்திருக்கிறாங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இரவு துலகைக்கு வ வர்றது இந்த நேரத்தில் தானே வர்றாங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இந்த மாதிரி தானே வர்றாங்க தவறு கிடையாதுன்னு விளங்குது அல்லாவட்டி தூர் காலத்தில் அப்படி வந்திருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகம் சொல்றாங்க குன்னன் இசாவு மூமின் அதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் விளங்கினேன் இஷாவுக்கு அல்லாவடித்தூர் காலத்தில் இருந்தால் நம்ம மாதிரி இஷாவுடைய நேரம் இப்போ உள்ள மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது அன்னைக்கு இஷாவுலருந்து சுபு வரைக்கும் உள்ள நேரம் எப்படி இருக்கு இன்னும் வாச தெரு விளக்குகள்லாம் இருக்குமா அன்னைக்கு தெரு விளக்கு கிடையாது அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியான போக்கஸ் இருக்குமா அந்த தூண்கள் அமைச்சு விளக்குகள் வைக்கிறாங்கல்ல அவ இரவே பகல் மாதிரி இருக்குது அப்படியே இருக்குது அல்லாவடித்தூர் காலத்தில் அப்படியே இருந்துச்சு கடுமையான இருட்டு எந்த மதினாவுல யூதர்கள் நசராக்கள்லாம் இருந்தாங்களோ அந்த இருட்டு நேரத்தில் எதிரிகள்லாம் நேரத்தில் ஒரு காலத்தில் பெண்கள் இரவு துளைக்கு வர்றது அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படி கூட அவங்க முடிஞ்சிருக்கிறாங்க அவங்க இரவில் ஒரு பாம்பு வந்தால் தெரியாது ஒரு பூச்சி வந்தால் தெரியாது அந்த மாதிரி இருட்டில் ஒரு காலத்தில் இஷாவில் பெண்கள் கலந்துருக்குறாங்கண்டா நம்ம காலத்தில் பகல் மாதிரி இருக்குது இப்போயும் வரக்கூடாது அது ஆண்களோட வர்றாங்க பெண்கள் கூட்டமாக வர்றாங்க அவங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகும் ஒன்றும் இல்லையே நன்மை வர்றாங்க இரவு தொழுகைக்கு வர்றாங்கட்டா இரவு தொழுகைகளை வந்து நின்று நேரம் இமாமை பின்பற்றி துருவ முடியும் அந்த மாதிரி அங்கே ஒரு பயம் நடக்கும் பயம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறலாம் என்று பெண்கள் பல பேர் வர்றாங்க அவங்களோட மார்க்க விஷயமாக கலந்து கொள்ளலாம் என்று அந்த எண்ணத்தில் பெண்கள் வர்றதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் அவங்களுக்குள்ள அனுமதி இது அதே மாதிரி ஆயிஷா நாயகம் சொல்றாங்க பாருங்க புகாரில் ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது நம்பர்ல வருது குன்ன நிசா உல் முமிநாத்தி ஏ ஷஹத்மா ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் சலாத் அல் ஃபஜரி முத்த லஃபியா திம்பி முருத்தி ஹின்ன சும்ம இன் கழிபுன இலா புயூத்தி ஹின்ன ஹீன எக்குல் இன சலாத் லா யாரி ஆகாது மினல் கலசி அல்லாவுடைய தூர் காலத்துல பெண்கள் ஃபஜர் துளுவையில போர்வைகளால் தங்களை போர்த்தி கொண்டு ஜமா துளுகையில் வந்து கலந்துக்குருவாங்க பிறகு தங்களுடைய வீடுகளுக்கு போவாங்க துளுக முடிஞ்ச உடனே இருட்டின் காரணத்தால் அவர்களில் யாரையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது தூர் காலத்தில் சுபுகு என்பது இப்போ ஹனஃபி மதுக்காரங்க தொழு வைக்கிறாங்கல்ல தொழுது முடிச்சிட்டு வெளியே வந்து விழிச்ச மாதிரி விடிஞ்ச மாதிரி இருக்கும் நபிசுலாசம் அவர்கள் வந்து இருட்டிலே தொழு இருக்கிறாங்க அந்த இருட்டு இருக்கும் போதே தொழு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து தொழுதுட்டு வரும்போது எப்படி வருவாங்க அந்த போர்வைகளால் துப்பட்டிகளால் போத்திக்கிட்டு வருவாங்க அப்படி வரும்போது அவங்களுடைய மூஞ்சியை வந்து எங்களால் அடையாளம் காண முடியாதுன்னா இருட்டாக இருக்கும் எங்களை வந்து யார் வந்தாங்கன்னு தெரிந்து கொள்ள முடியாது என்று ஆயிஷா நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறமே சுபுவில் கடும் இருட்டில் வந்து பெண்கள் தொழுதுக்கிட்டாங்களா இல்லையா தொழுகையில் வந்து கலந்துக்கிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி புகாரியில் தொள்ளாயிரம் நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதாவது இபின் உமரில் அவங்க அறிவிக்கிறாங்க உமர்லில்லா அவங்களுடைய ஒரு மனைவி அவங்க அல்லாவுடைய தூதர் காலத்திற்கு பிறகு ஜமாத்து தொழுகையில் பள்ளிவாசலுக்கு வந்து வர்றாங்க ஜமாத் தொழுகைக்கு வர்றாங்க சுபுவுக்கு வர்றாங்க இஷாவுக்கு வர்றாங்க எல்லா தொழுகைக்கும் வர்றாங்க அப்போ இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்கப்படுது நீங்கள் வந்து எதுக்கு இப்படி வர்றீங்க உங்களுடைய கணவர் ரொம்ப ரோசக்காரராச்சே உமரில் வந்து ரொம்ப வெறுக்க இதெல்லாம் வெறுக்கிற ஆளாச்சே கோவக்காரராச்சே வெளியே வர்றத அவர் விரும்புவாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அதுக்கு அவங்களுடைய மனைவியை சொல்லி காட்டுறாங்க ஒமா எம் நவ்ஹூ ஐ இன்ஹானி அவர் எப்படி என்னை தடுப்பார் எம் நவஹு கவுலூர் ரசி சல்லா உலகை செல்லம் லா நவு இமா அல்லாஹி மசாஜிதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு சொல்லு அவரை என்னை தடுக்க விடாமல் பண்ணிடும் அவரை தடுத்துரும் அல்லாவுடைய தூர் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய அடிமைகள் ஆகிய இந்த பெண்களை அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுக்காதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது உமர் இல்லாவுக்கு தெரியும் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடாது இப்படிங்கிற ஹதீஸ் இருக்குதுல்ல இது உமர் அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் சுபுக்கு வந்தாலும் சரி இஷாவுக்கு வந்தாலும் சரி எந்த துளுவைக்கு வந்தாலும் என்னே அவங்க தடுக்க மாட்டாங்க இந்த ஹதீஸ் உமர் இல்லா அவர்கள் ஹதீஸ் கட்டுப்படக்கூடியவங்க அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் பேச்சே இருக்காதங்க பதிலே வராது இப்படி உமர் இல்லா அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க உமர் இல்லா அவங்கள பற்றி சொல்கிறாங்க இதை புகாரியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி பெண்கள் அல்லாவடித்தூர் காலத்திற்கு பிறகும் பள்ளிவாசலுக்கு ஜம்மா தொழுகையில் இஷாவுல சுபோலையெல்லாம் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா எங்களை யாரும் தடுக்க முடியாது எங்கள் கணவர் கூட எங்களை தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி உம்முஹாங்கிற ஒரு பெண்மணி சொல்லி காட்டுறாங்க ரத்திலா உலுகா நபிசல்லா உலிசம் அவர்களோடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜும்மாவில் வாரம் வாரம் கலந்துகிட்டு தராங்க அப்படியே கலந்துக்கிட்டதுனால தூர் என்ன செய்வாங்கன்னா ஜும்மாவில் சூரத்து காஃபு காஃப் என்ற அந்த அத்தியாயத்தை மிம்பரில் இருக்கும்போது ஓதி காட்டி அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க இதை வந்து அல்லாவடி தூதர் ஓத நான் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் அதை மனப்பாடம் பண்ணுறக்காண்டி உட்காந்து அவங்க ரிஸ்க்லாம் எடுக்கலை அல்லாவடி தூதர் வார வாரம் இந்த சூறா ஓதறதை அவங்க கேட்குறாங்க கேட்ட மனப்பாடம் ஆயிருச்சு இன்னைக்கு இப்போ பேருக்கு இமாம் வந்து முதல் ரகத்தில் சபீஸ்மாவும் ரெண்டாவக்கத்தில் ஹல்லத்தாக்காவும் ஓதுவார் அதை கேட்டு அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் அவங்க ஓதிப்பா ஓதி மனப்பாடம் பண்ணா விட்டாலும் சில சூறாக்கள் அடிக்கடி கேட்க கேட்க ஆயிரும்ல அந்த மாதிரி இந்த பெண்மணிக்கு வந்து சூரத்து காஃபு வந்து நான் மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு அல்லாவுடித்தூர் வாயிலிருந்து கேட்டு நான் மனப்படம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹி முஸ்லீம்ல நம்ம பார்க்கறோம் அப்போ அல்லாவுடித்தூர் காலத்துல ஜும்மாவுக்கு பெண்கள் வந்தாங்களா இல்லையா அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு திடலுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் வர வேண்டும் என்று அல்லாவோடித்தூர் ஆணை பிறப்பிக்கிறார்கள் உங்களுக்கு வந்து அதாவது தல முக்காடு இல்லை அப்படின்ட்டு அடுத்தவர்கள்ட்ட இரவல் வாங்கி கொண்டாவது வாங்க இப்படியெல்லாம் அல்லாவோடு தூரணம் செய்கிறாங்க அவங்களுக்கு உள்ள அந்த அனுமதியை அதாவது பெண்கள் பிறநாளுக்கு வந்து மற்ற தோழிகளை பார்க்கணும் நலம் விசாரிச்சிக்கிறன்னு வாழ்த்து சொல்லிக்கிறனு அவங்க அந்த சந்தோஷம் இல்லாமல் பிறனாளிக்குரிய சந்தோஷம் இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடாது என்று அல்லா வீட்டு தூரணம் செய்கிறாங்க பெண்களை வந்து பிறநாள் திடலுக்கு வர சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா ஒரு கயிறு தொங்குது அப்போ நம்பிசிலாசன் செய்கிறாங்க அதை கேட்குறாங்க இது என்ன கயிறு அப்புறம் இது வந்து செய்யக்கூடிய கயிறு அவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா இரவுல அவங்க துழுவும்போது பள்ளிவாசலில் வந்து துழும்போது அவங்களுக்கு ஒரு தூக்கம் ஏற்படும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கையத்தை பிடிச்சிக்கிருவாங்க என்று என்ன செய்கிறாங்க அவங்க வந்து நல்லா இருக்கும்போது கயிறு பிடிக்க மாட்டாங்க ஒரு அசரக்கூடிய நேரத்தில் அந்த கைத்தை பிடிச்சிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி தூங்கி விழுந்துறக்கூடாங்க இருக்கா வேண்டி இதை பிடிச்சிக்கிட்டு தொழுவாங்க அப்படின்ன உடனே நபிஸ்லா உலகம் கண்டிக்கிறாங்க அதை இந்த கயிறை எடுத்து போடுங்க லீ யுசல்லி அஹதுக்கும் நஷாத்தத்தன் ஒருத்தர் வந்து உங்களை ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கும்போது துழுவட்டும் அவருக்கு தூக்கம் வருதா உட்காந்துக்கிறட்டும் அவர் வந்து என்ன செய்யக்கூடாது தூங்குகிற நேரத்தில் என்ன தொழுவுறோம் என்ன ஓதுரம்ட்டு விளங்காமல் அப்படிலாம் துழுவக்கூடாது என்று பெருமான் சலா உலகம் சொல்லி காட்டுறாங்க அப்போ இது உபரியான தொழுகை இந்த அதாவது ஜமாத் தொழுகையை பற்றி இது பேசலை உபரியான தொழுகையில் வந்து ஜெய்நபர் இல்லாதவர்கள் அவங்க பள்ளிவாசலில் வந்து தொழு தூக்கம் வந்து ஆள் நினைஞ்சிருக்கிறாங்க அந்த தொழுகையில் வந்து மும்மரமாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ இப்படி வந்து அல்லாவுடி தூர் காலத்தில் பெண்கள் உபரியான துளுவியில் சுண்ணத்தான துளியலை துளுக்காண்டி வர்றாங்க வரலான துளுவைக்கு அஞ்சு வேலை துளுவைக்கு வந்திருக்குறாங்க ஏன் ஈத்திகாஃப் பள்ளிவாசலில் இரவுளை இரவுலையும் பகல்லையும் தங்கி வழிபடுற வணக்கம் இருக்குல்ல ஈத்திகாஃப் இந்த ஈத்திகாஃப் என்ற வணக்கத்தை நபிசல்லாஹலி இஸ்லாம் அவர்களோடு அவங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருந்தாங்களா இல்லையா அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் சைஹூப் புகாரியில் முந்நூற்றி ஒன்பதாவது நம்பரில் பார்க்குறோம் பெருமானார் சல்லல்லா உடைய மனைவிமார்கள் சில பேர் பள்ளிவாசலில் வந்து ஈத்திகா பண்ணிருக்கிறாங்க ஈத்திகா இரவுலேருந்து தானே பள்ளிவாசலில் இருப்பாங்க இப்போ இரவு பகல் என்று எல்லா நேரத்துலையும் பள்ளிவாசலில் பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன விளங்குகிறோம் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி இருக்கிறது அவங்க வீட்டில் தொழுது கொள்வது அவங்களுக்கு சிறந்தது என்று சொல்லப்பட்டாலும் அவங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொல்ல விரும்பினால் பள்ளிவாசலில் உள்ள சிறப்பை நன்மைகளை அடைய விரும்பினால் அவங்கள அனுமதிக்கணும் அவங்கள தடுப்பதற்கு எந்த ஜமாத்திற்கும் யாருக்கு அனுமதி கிடையாது அல்லாவுடைய தூர் அனுமதித்த ஒரு காரியத்தை ஹரமாக்க யார் நல்ல முடியும் அப்படி அல்லாவுடைய அதிகாரத்தை அல்லாவுடைய தூருடைய அதிகாரத்தை ஒருத்தர் கையில் எடுத்துக்கொள்ளலாமா நவியல் ஆயும் சிலலாவில் சில அவங்களுடைய காலத்தில் பெண்கள் ஜும்மாவில் கலந்துருக்கிறாங்க கிரகண தொழுகையில் கலந்துருக்கிறாங்க சுபுவில் கலந்திருக்கிறாங்க ஈஷாவுள்ள கலந்திருக்கிறாங்க உபரியான துலிகையிலேயும் துருந்திருக்கிறாங்க என்ற வணக்கம் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா எப்பவுமே அவங்க பள்ளிவாசலில் எந்த தொழுகை நடைபெற்றாலும் மலை தொழுகை நடைபெற்றாலும் பள்ளிவாசலில் என்ன தொழுகை நடைபெற்றாலும் அந்த தொழுகையில் பெண்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்பது இந்த ஆதாரங்கள் அவ்வளோ நமக்கு காட்டுதா இல்லையா இப்போ அந்த அடிப்படையில் நபி அலிம் சலிசலம் அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றதை அனுமதிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்க வரலாம் பெண்கள் வந்து பள்ளிக்கு வந்து சொல்லுவலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இரவு தொழுகைக்கு பெண்கள் ஆர்வமாக வர்றாங்க அல்லாவுளித்தூருடைய மனைவிமார்கள் எப்படி என்ற வணக்கத்தை பள்ளியில் நிறைவேற்றினாங்களோ அந்த மாதிரி இரவு இருட்டிலையெல்லாம் வந்து சுமுகத் தொழுகை போது இஷா தொழுகை நடைபெறும் போது வந்து கலந்து கொண்டார்களோ இருட்டில் இரவு நேரத்தில் அதில் நம்ம காலத்தில் நல்ல வெட்ட வெளிச்சமாக இருக்குது பள்ளிவாசலில் என்னென்ன செய்கிறாங்க இருட்டில் இல்லாமல் நம்ம காலத்தில் எப்படி இருக்குது ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து அல்லாவடித்தூர் காலத்தில் நினஞ்சிருக்கிறாங்க வந்து பெண்கள் இஷாவில் கலந்து கொண்ட மாதிரி இரவு தொழுகையில் இன்றைக்கி பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் இது மார்க்கிறது எப்படி தவறாக இருக்க முடியும் அதனால் தாராளம் பெண்கள் இரவு தொழுவையில் வந்து கலந்து கொள்ளலாம் இரவு தொழுகை மட்டும் இல்லாமல் சுபு தொலகை இஷா துலகை எல்லா நேரத்தில் ஜும்மா தொழுகை எல்லா நேரத்தில் அவங்க கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அல்லாவடித்தூர் சொல்கிறாங்க ஐயுமா இம்ராத்தின் அசாபத் பகூரன் பலா தஷத் மானல் இஷா அல் ஆகிறா அதாவது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணு அவங்க நறுமணம் பூசி இருப்பார்களே ஆனால் இரவு நேரத்தில் இந்த பெண்ணாவது நறுமணம் பூசி இருந்தால் கடைசியாக நடைபெறக்கூடிய துலுகை இஷா துலுகை இருக்குல்ல அந்த துலுகையில் நம்மோடு கலந்து கொள்ள வேண்டாம் பெண்கள் நம்மோட தொழுகையில் வந்து கலந்துக்கிறலாம் ஆனால் நறுமணம் பூசி இருப்பார்களே ஆனால் இஷாவில் கலந்துக்கூடாது இரவு துலுகைக்கு வரும்போது பெண்கள் நறுமணத்தை தவிர்க்கணும் பூச்சிக்கிட்டு வர்றது அத்தர் போட்டுட்டு வர்றது சென்ட்டு போட்டுட்டு வர்றது ஸ்ப்ரே அடிச்சுட்டு வர்றது இது கூடாது இரவு நேரத்தில் பகலில் ஒரு நார்மலான மல்லிகைப்பூ மாதிரி ஒரு ஆண்களை சுண்டி இழுக்கிற மாதிரி நறுமணம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு பவுட்ரு ஒரு சென்ட் போட்டுக்கிட்டு பகலில் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இரவு துளுவைக்கு இசா துளுவைக்கு பெண்கள் வருவார்களே ஆனால் நறுமணம் கொண்டு வரக்கூடாது என்று அல்லாவுடைய தோரண செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த ஒழுங்கு அவங்க கடைபிடிக்கணும் மாத விளக்கு நேரத்தில் அவங்க வரக்கூடாது தூய்மேட்டு நிலைமையிலும் வரக்கூடாது அவங்க வந்து நறுமணத்தை பூசிக்கொண்டு இரவு நேரத்தில் அவங்க இஷாவுக்கு எல்லாம் இரவு தொழுவைக்கு பள்ளிக்கு வரக்கூடாது குளிப்பு கடமையாக இருந்தாங்கன்னா எப்போவுமே மாத விளக்கு பெண்கள் மாத விளக்குலேருந்து அவங்க தூய்மை அடைகிறது வரைக்கும் பள்ளிக்கு வரக்கூடாது மற்ற நேரங்களில் அவங்க தாராளம் வரலாம் இஷாவுக்கு வரும்போது நிசையான இரவு நேரத்தில் வரும்போது நறுமணத்தை தவிர்த்து கொண்டு வரணும் நறுமணத்தை தவிர்க்கணும்னு அல்லாவடித்தூர் சொன்னாங்கள தவிர மற்றபடி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை அனுமதிக்கிறாங்க அல்லாவடித்தூர் காலத்தில் பெண்கள் இந்த அனுமதியை பயன்படுத்திருக்கிறாங்க இன்றைக்கும் கேரளாவில் பெண்கள் பள்ளியில் வந்து துழுகுறாங்க ஏன் மக்களை தானே நீங்கள் எல்லாத்துக்குமே சுனத்து மாற்றுக்காரங்க உதாரணம் சொல்கிறாங்க காபத்துலாவிலே இப்படி நடக்குதுண்டு காபத்துலாவிலேயே பெண்களிட செய்கிறாங்க வந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க உம்ராவுக்கு வர்றாங்க அங்கே பள்ளியில் காபத்துலாவிலே வந்து துழுகிறார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர காப்பு துளால் அனுமதிக்கக்கூடாது அவங்கள காப்பு துளாலே வந்து துளுவுறாங்க அப்படின்னா அப்போ எல்லாம் ஆண்கள் வரலையா உலகத்தில் உள்ள எல் பல ஆண்கள் லட்சக்கணக்கான ஆண்கள் வர்றாங்களே நமக்கு அது ஆதரவு இல்லை மக்காவில் ஒன்று நடைபெறுவதால் அது ஆதரவு இல்லை ஆனால் தூர் அந்த செட்டப்பு தானே உருவாக்கி ஆண்களும் பெண்களும் பள்ளியில் வந்து துழுவுற மாதிரி ஒரு நிலைமையை தான் தூர் நமக்கு வழிகாட்டிருக்கிறாங்க அதை தான் நம்ம ஆதாரமாக சொல்கிறோம் பெண்கள் தாராளமாக பள்ளிக்கு வரலாம் இரவு தொழுகையிலேயும் கலந்து கொள்ளலாம் இதைத்தான் அந்த சௌர கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்வோம் அசாலாம் வணிகத்தில்